வணக்கம். நான் உங்கள் ஜெயந்தி தளபதி. நம் பெரும்பான்மையாக நம்முடைய திருமணங்களில் பெரியவர்கள் புதுமண தம்பதியரை வாழ்த்தும் போது சொல்கிறது, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. உடனே ஒரு மொக்க ஜோக்கு எல்லா இடத்துலையுமே சொல்கிறது தான் என்ன அப்படின்னா, பதினாறெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது, ஒரு ரெண்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம். இனி அந்த ஒரு விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பதினாறு செல்வங்களில் எது ஒன்று இல்லை அப்படின்னாலும் அது நமக்கு அது வாய் தவறி கூட அதை நம்ம சொல்லாதீங்க. அந்த பதினாறு செல்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நல்ல புகழ். வாழ்க்கையில் நம்ம உழைக்கிறது எதுக்கு? புகழுக்காக தான் இல்லையா? நல்ல புகழ், கல்வி, வலிமை, உடல் வலிமை இருக்கணும், வெற்றி. எல்லா ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானது வெற்றி தான் இல்லையா? வெற்றி அடையணும். நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வெற்றி தான். நல்ல குழந்தைகள், நல்ல குழந்தைகள், நம்மை மதிக்கக்கூடிய, நம்ம சொல்படி நல்வழி படி நடக்கக்கூடிய குழந்தைகள், பொன் பொருள், உணவு, நல்ல விதி, இன்ப நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயில்லா வாழ்க்கை, நீண்ட ஆயுள். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு முக்கியம், வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ இந்த பதினாறு செல்வங்களும் பெற்று எல்லோரும் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. வாழ்க வளமுடன்.